எதுக்கு சார் இங்க வந்தோம்? இங்க ஏதோ நடக்க போதுன்னு எனக்கு இன்ட்யூஷன் சொல்லிச்சு. யார் சார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? அததான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அவன் செஞ்ச தப்ப கூட அப்புறம் கண்டுபிடிக்கலாம். அந்த தான் ஃபோன் பண்ணானே உடனே கட் பண்ணிட்டானே. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும்னு எப்படி தோணுச்சு? அவன் பேசும்போது பேக்ரவுண்ட்ல ட்ரெயின் சவுண்ட் போயிட்டே இருந்துச்சு. அத வச்சு தான் கண்டுபிடிச்சேன். தட் இஸ் மீ. அரே வா. தட் இஸ் மை நேம். ஃபாலோ மீ. சார், என் பேர் ஃபாலோ மீ. ஃபாலோ மீ யோ ஃபாலோ மீ யோ. வா ஃபாலோ மீ. சார், என் ட்ரெஸ் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. இங்க பாரு, கொஞ்சம் ஃபிளாஷ் பேக் நினைச்சு பாரு. போதும், அதை விட இது பெட்டரா போட்டுதான் குட்டி வந்திருக்கேன். வா. நான் ஒரு டிடெக்டிவ், மத்தவங்க கவனம் என் மேல படக்கூடாது. அதனாலதான் உன்னை கிளாமர் ஆக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன். இதை மட்டும் வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனாலதான் ட்ரெஸ்ஸ குறைச்சிருக்கேன். சார், இது கம்ஃபர்ட்டபிளா இல்ல. ஐயோ, கம்ஃபர்ட்டபிள் முக்கியம் இல்ல, கான்சென்ட்ரேஷன் தான் முக்கியம். புரியுதா? வா. என்ன முடியெல்லாம் சுருட்ட சுட்டையா இருக்கு. ஒருவேளை வில்லங்க பிடிச்சவனா இருப்பானோ? ஆளு முடிய சரியில்லையே. வேதுக்கு உடம்பெல்லாம் டாட்டு அடிச்சிட்டு இருக்கா. இதை வச்சு ஏதாவது பூடகமா சொல்ல வரானோ? என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாப்போம், இவனையும் ஃபாலோ பண்ணுவோம். ஆ பள்ளிக்கூட பசங்க மாதிரி எவ்வளவு அழகா அடக்கமா அமைதியா இருக்காங்க. இவங்க நல்லவங்க, ஆனா அந்த கோஷி இருக்க. சார், இங்க என்னாச்சு? எல்லாரும் மொல்ல மாதிரிகளா இருக்காங்க. இந்த சமயத்துல மைண்ட சுறுசுறுப்பா வைக்கணும். இனிமேதான் நமக்கு வேலையே இருக்கு. அப்ப இது வரைக்கும் நம்ம வேலையே பாக்கலையா சார்? ஐயோ, நீ பேசாம இரு. ஃபாலோ மீ. சார், என் பேரு ஃபாலோ மீ. என்னது? ஃபாலோ மீ. மறக்கவே மாட்டேன். ஃபாலோ மீ. காஃபிங் ஹேண்ட் இன் ஸ்வாஹாப். ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்காக அவ்வளவு பணம் எடுப்பியா? உள்ள வை. ஆல்ரெடி சேஞ்ச் கொடுத்துருக்கல, அதுல வாங்கிக்கப்போ. பணம் பணம், எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசுறியே, அது எங்க போகும்? அவ்வளவு தொலைவு போறேனே, டிஃபன் வாங்கினியா, வாட்டர் பாட்டில் வாங்கினியான்னு விசாரிக்காம எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசுற. இது என்ன ஜெயிலா? நம்மளை சுத்தி 100 திருடங்க இருக்க மாதிரி பேசுற. கோச் கதடா, இனிமே பணத்தை பத்தி பேசல, பிஸ்கட் வாங்கிக்க. அது தேங்க் யூ. போலாமா? ஓகே. ஹே ஸ்ரீ சிஸ்டர், நீங்க எங்க? இங்க இந்தியாக்கு போறேன். நானும் இந்தியாக்கு தான் போறேன் குரு. ஸ்ரீ சிஸ்டர் எனக்கு நல்லா தெரியும். ஓ, ரொம்ப நல்லதா போச்சு. இவன் ஆளு தான் பீரோ சைஸ், ஆனா மூளை ஜீரோ சைஸ். இவன் ரொம்ப வெகுளி, ஆனா ரொம்ப நல்லவன். இவன் 15 வருஷமா சம்பாதிச்ச காசெல்லாம் கையில வச்சிருக்கான். இவன் இந்தியா போயிட்டு இருக்கான். இவனையும் இவன் காசையும் ஜாக்கிரதையா பாத்துக்குவீங்கன்னு நம்புறேன். என்ன சார், ஸ்வீட் பிரதர்னா எனக்கு எப்படி? நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் அம்முக்கும் அவன் பணத்துக்கும் எந்த கஷ்டமும் வராது. ரொம்ப நன்றிம்மா, எனக்கு கவலை விட்டுருச்சு. குரு குரு, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் இருடா, அவங்கள வருவாங்க, பேக் பத்திரம். நான் பார்த்துட்டேன், அது என்னோட பேட் மாதிரி. யூ டோன்ட் வரி.